ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய கறைகள் படிந்திருந்தது அப்படின்னா நாம் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாழைக்கரை. அதாவது எங்கள் வீட்டில் வாழைக்குள்ளே வந்ததால் அதை நாங்கள் பழுக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருந்தோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வாழையில் இருந்த, அதாவது வாழைக்குலையில் இருந்த கறைகள் எல்லாம் கீழே படிஞ்சிருது. போடும்போதே அதை வந்து ஒரு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா கீழே ஒரு பேப்பர் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்காது. இந்த மாதிரி வாழைக்கரைகள் துணியில் படிஞ்சாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ளோரில் படிஞ்சாலும் சரி, இதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஆனால் அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது வாழைக்கரைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, மற்ற விதமான கடினமான கரைகளை கூட இது போக வைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கோல்கேட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். நம்ம நிறைய அப்பி போடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூட ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான் ஊற்றினேன். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையிலேயே மிக்ஸ் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு நல்லா கலங்கி வரும். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு தான் எனக்கு கரை படிஞ்சிருக்கிறதால இந்த அளவுக்கு தான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி கரை இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வாழைக்கரைக்குன்னு மட்டும் கிடையாது, கடினமான எந்த விதமான கரைகள் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிமூவ் ஆகி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஊற்றிட்டு உடனே போட்டு தேய்க்கக்கூடாதுங்க. நம்ம ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க. பெரிய ஸ்க்ரப்பர் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு தேய்ச்சாவே ரொம்ப அழகாக ரிமூவ் ஆகி கிடைக்கும். ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருந்தது பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி செஞ்சாவே போதுங்க, ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு துணியிலே தொடச்சி எடுத்துட்டாவே போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் மாப்பு போட்டு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நீங்கள் மாப்பு போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இடத்துல க்ளீன் பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு துண்டு துணியை அதில் நல்லா இந்த மாதிரி முக்கிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சிடுங்க. நமக்கு அழுக்கு இருந்த இடம் கூட தெரியாது, அழகாக நமக்கு க்ளீன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து தொடச்சி எடுக்கும்போது நீங்களே பார்க்கலாம் லைவாக அதில் எந்த அளவுக்கு பிசு பிசுன்னு கரை வந்து ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. இப்போ எந்த அளவுக்கு கரை ரிமூவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நமக்கு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமலும் இருக்கும், அதே டைமில் அந்த கரை படிஞ்ச இடமும் தெரியாது, ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோங்க. இதில் வந்து ரொம்ப நுரையே வரல, நீங்களே பார்த்தீங்க. ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சமாக தான் நம்ம கோல்கேட் யூஸ் பண்ணியிருந்தோம், அதனால் அதிகமாக நுரை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நாம் இந்த மாதிரி வீட்டில் ரைட்டிங் போர்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து ரொம்ப ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து வினிகர் 1 டீஸ்பூனுக்கு ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருந்த இடம் கூட தெரியாமல் எல்லாமே போயிடும் நமக்கு. நார்மலாக நம்ம வாட்டர் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற, அதாவது எழுதின அந்த அடையாளம் எல்லாம் நமக்கு அப்படியே படிஞ்சிருக்கும். நமக்கு நம்ம எவ்வளோ தான் தொடச்சாலும் அதில் இருக்கும். நமக்கு நமக்கு ஸ்கெட்சி வச்சு எழுதும்போது அதில் இருக்கிற மையெல்லாம் எப்படி படிஞ்சிருக்குதோ அதே மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி வினிகர் வச்சு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எழுதின அடையாளம் கூட தெரியும். புதுசாக நம்ம வாங்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த போர்டு இருந்ததோ அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும். குழந்தைங்க எழுதும்போதும் அழகாக தெரியும். அதில் மறு சைடு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடலாம். இது வந்து சாக் பீஸ் எழுதுகிற இடம், இதிலே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணி விடலாம். இதுக்கு தண்ணிக்கு பதிலாக கண்டிப்பாக கொஞ்சமாக வினிகர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே நமக்கு போதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முட்டை பற்றினதான். நம்ம வீட்டில் முட்டை வேக வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் லைட்டாக பிரேக் ஆகியிருந்தால் கூட மொத்தமாக உடஞ்சி அத்தனை நமக்கு தண்ணியில் வந்துடும். பாருங்கள், இந்த முட்டை கூட உடஞ்சி தான் இருக்குது, ஆனால் நல்லா கொதிக்குது. அந்த டைமில் கூட அது வெளியே வரல. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து வேகும்போது இந்த மாதிரி 1/2 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது வந்து உடையும் அப்படிங்கிற பயப்படவே நமக்கு தேவையில்லை. நம்ம அதிகமாக ஒரு 4-5 முட்டைகள் எல்லாம் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா 1-2 பிரேக் ஆகி இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா உடையாமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வர வேஸ்ட்டு, அதாவது தேயிலை தூள், அதாவது முட்டை ஓடுதோட வேஸ்ட்லாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, இதையெல்லாம் நம்ம செடிகளுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் இதில் ஆட் பண்ணணுங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம செடிகள் எல்லாம் எப்போவுமே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அது என்னென்னா, நம்ம மாடுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா புண்ணாக்கு, அந்த புண்ணாக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூனுக்கு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செடியெல்லாம். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரோஜா செடிகளுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா நிறைய பூக்களும் பூக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாம் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றும்போது டைரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் இந்த மூடியில் வந்து லைட்டாக சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அதோடய இலைகள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து மழை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் எல்லா செடிகளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மழை தண்ணி தான் பிடிக்கும். அதனால் எப்போவுமே நம்ம தண்ணி ஊற்றும்போது இந்த மாதிரி இலைகள் எல்லாம் படுற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா செடிகள் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டாக நம்ம கையிலே எடுத்து ஊற்றாமல் இந்த மாதிரி மழை தண்ணி உள்ளுற மாதிரி நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கரை படிஞ்ச பாத்திரங்கள் இருந்ததுன்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது குக்கரில் வந்து வேக வைக்கும்போது இந்த மாதிரி கரை படைஞ்சிடுச்சு, இது வந்து போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சட்டுன்னு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க. இதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து லைட்டாக சூடு பண்ணணும். இந்த சூடு ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு டீஸ்பூனுக்கு சலவைத்தூள், அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதான் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அதோட தோல் கூட நம்ம தூட போட வேண்டாம், அப்படியே அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை சூடு பண்ண வேண்டியதாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம், இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது, தண்ணி நல்லா கொதிக்க விடணும். நம்ம நார்மலாக நம்ம நாரை போட்டு அதை சோப்பை போட்டு தேய்ச்சி நம்ம டென்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டன்னு டீ போடுற நேரத்தில் இதை வந்து ஒரு அடுப்பில் வச்சு செஞ்சிங்கன்னா போதும், அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடும். இதுக்காக நம்ம டென்ஷனாகவும் தேவையில்லை, நம்ம கையை போட்டு பிச்சுக்கவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி கொதிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஆற விட வேண்டியதுதான். பாருங்கள் தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஆற விட்டுட்டேன். நைட் டைமில் நம்ம வந்து மறுபடியும் கிச்சனுக்கு டின்னர் செய்ய வருவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நீங்களே பாருங்கள், நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் கரை போகுமா அப்படின்னு. இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தேய்ச்சாவே போதுங்க, ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும். இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சா கூட இந்த அளவுக்கு நமக்கு போகாது. நம்ம போட்டு கண்டிப்பாக தேய்க்க வேண்டியிருக்கும். நம்ம ஊற வச்சாலுமே கூட இந்த அளவுக்கு கரை போகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி போனதுக்கப்புறமா கடைசியில் இதை தேய்க்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்போ அல்லது ஜெல்லோ இந்த மாதிரி ஊற்றி நம்ம தேய்ச்சி நார்மலாக ஒரு பாத்திரத்தை நம்ம எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துட வேண்டியதுதான். ஒரே ஒரு வாட்டி தான் நல்லா தேய்ச்சி நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல இருந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருந்த பாத்திரத்துக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கரை பிடிச்சி கறிக்கட்ட மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.